வணக்கம். அறிந்து கொள்வோம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லியோனார்டோ டாவின்சி பற்றியும் எதனால் அவர் இந்த அளவுக்கு பிரபலமானார் அப்படிங்கிறதையும் தான். 2017 லண்டனில் பெயிண்டிங் ஒன்று ஏலத்துக்கு வருது. அந்த பெயிண்டிங்கை வாங்குறதுக்கு பல பேர் போட்டிக்கிட்டாலும் ஒரு 4 பேர் ரொம்ப தீவிரமாக போட்டிடுறாங்க. கடைசியில் அதில் ஒருத்தர் அந்த பெயிண்டிங்கை ஏலத்துக்கு எடுக்கிறாரு. அதோடைய மதிப்பு என்னென்னா நம்ம நாட்டு மதிப்பில் கிட்டத்தட்ட 3000 கோடி. சந்தேகமே வேணாம், இது டாவின்சி வரைஞ்ச பெயிண்டிங் தான். பொதுவாக பிரபலமான ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவர் எந்த துறையில் சாதிச்சார், எதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார், அதை வச்சு பேசுவோம். ஆனால் டாவின்சியை அப்படி ஒரு துறைக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா? நிச்சயமாக கிடையாது. 500 வருஷங்களுக்கு அப்புறமும் அவர் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பிரபலமாகவும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கும் இருக்குது. அதனால் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதா இல்லை, ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ளையிங் மிஷினோட மாடலை வரைஞ்சி வச்சுருந்தாரு, அதனால் என்ஜினியர்னு சொல்கிறதா இல்லை, ஹியூமன் அனாட்டமி பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருந்தாரு, அதனால் பயாலஜிஸ்ட்னு சொல்கிறதா இல்லை, மேத்தமெட்டிஷியன் சொல்கிறதா, அதை உங்ககிட்டயே விட்டுடுறேன். சின்ன வயசுலேருந்தே டாவின்சிக்கு வரைகிறதுல ஈடுபாடு ஜாஸ்தி. அதே நேரத்தில் பயாலஜியும் ஃபிசிக்ஸும் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஃபிசிக்ஸில் லைட்டோட ப்ராப்பர்ட்டி பிஹேவியர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் பயாலஜியில் ஹியூமனோட அனாட்டமி பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் ரொம்ப ஈடுபாடு காட்டினார். டாவின்சி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அந்த காலகட்டங்களில் இத்தாலியில் ரொம்ப பிரபலமான ஓவியர்களில் ஒருத்தர் தான் ஆண்ட்ரியா டெல் வெராச்சியோ அப்படிங்கிறவர். ஒரு ஞாபகத்துக்காக இனிமேல் இந்த பேரை ஆண்ட்ரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டாவின்சிக்கு 15 வயசு தான் இருக்கும். அந்த 15 வயசில் ஆண்ட்ரியா கிட்ட இவர் அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணுறாரு. அதிலிருந்து தான் டாவின்சியோட திறமைகள்லாம் அதிகமாக வெளிப்படுது. அந்த சமயத்தில் தான் ஆண்ட்ரியா ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அதில் டாவின்சிக்கும் ஒரு வேலை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக டாவின்சியை கூப்பிட்டு அந்த பெயிண்டிங்கில் ஒரு ஏஞ்சலை வரைய சொல்கிறாரு. டாவின்சி அந்த ஏஞ்சலை வரைஞ்சதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங்கோட ஒட்டுமொத்த அழகும் டாவின்சி வரைஞ்ச அந்த ஏஞ்சலுக்கு போயிடுச்சு. டாவின்சி வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற நுணுக்கங்களை பார்த்ததுக்கப்புறமா அவருடைய குருவான ஆண்ட்ரியாவே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆண்ட்ரியா வரைகிறதையே நிப்பாட்டிட்டதா டாவின்சியோட பயோகிராஃபி எழுதின வசாரி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டாவின்சி நிறைய பெயிண்டிங் பண்ணுறாரு. அவருடைய ஒவ்வொரு பெயிண்டிங்லையும் அவர் தெரிஞ்சுக்கிட்ட லைட்டோட ப்ராப்பர்ட்டியையும் மனித உடலமைப்புகளோட நுணுக்கங்களையும் அந்த பெயிண்டிங்கில் செயல்படுத்துகிறாரு. மனித உடலமைப்புகளோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இறந்த உடல்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு டாவின்சி. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கண்ணு வழியாக எப்படி ஒளி ஊடுருவது, சிரிப்புக்கு காரணமான தசைகள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி ஒரு பெயிண்டிங்கை வரைகிறதுக்கு இவ்வளவு தூரம் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணுறனால தான் அவருடைய பெயிண்டிங் 500 வருஷங்களுக்கு அப்புறமும் இன்றைக்கும் பிரபலமாக இருக்குது. அப்படிப்பட்ட பிரபலமான பெயிண்டிங்கில் ஒன்று தான் மோனலிசா பெயிண்டிங். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பெயிண்டிங்கை யாரும் அவ்வளோவா கவனிக்கலை. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய ஆராய்ச்சியாளர்களோட கவனம் எல்லாமே இந்த பெயிண்டிங் பக்கம் போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா டாவின்சி நிறைய சீக்ரெட் கோடை இந்த பெயிண்டிங்கில் வச்சுருக்காரு, நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வர ஆரம்பிச்சது. அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற சீக்ரெட் கோட் சம்மந்தமாக நிறைய வாதங்கள் வந்தாலும் இன்னமும் சர்ச்சைக்குரியதாக தான் இருக்குது. இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற பெண் யார் அப்படிங்கிறதுலேருந்தே நிறைய சர்ச்சைகள் வந்து ஆரம்பமாக ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் சொல்கிறாங்க இது டாவின்சியோட அம்மா அப்படின்னு, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது டாவின்சியோட அசிஸ்டன்ட் அப்படின்னு, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க டாவின்சி தன்னை ஒரு பெண்ணாக நினச்சே இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேருமே இல்லாமல் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன அப்படின்னா இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது லிசா டெல் ஜோகோண்டோ அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட தான் அப்படிங்கிறேன். இதோட மட்டுமே நிற்கலை, டாவின்சி இவங்கள தான் அந்த பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த பெண்ணை புதைச்ச இடத்த தோண்டி அதில் இருக்க மண்டையோட எடுத்துட்டா அதை கம்பேர் பண்ணுறது மூலியமாக இவங்க தான் அந்த பெயிண்டிங்கில் இருக்காங்களா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்காக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள புதைச்ச இடத்த தோண்டினாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எலும்புகள் கிடச்சது, ஆனால் மண்டை ஓடு கிடைக்கல. இப்போ வரைக்கும் இந்த பெண் தான் மோனலிசா பெயிண்டிங்கில் இருக்கிறதா நம்பப்படுது. இந்த மோனலிசா பெயிண்டிங் நிறைய பேரை இருக்கிறதுக்கு காரணமே இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த சிரிப்பு தான். இந்த பெயிண்டிங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிரிப்பு நீங்கள் உதடுகளை பார்க்குறத காட்டிலும் கண்ணை பார்க்கும்போது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது உதடுகள் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டாவின்சி அவரோட ஒவ்வொரு பெயிண்டிங்லையும் தான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹியூமன் அனாட்டமியையும் லைட்டோட ப்ராப்பர்ட்டியையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த பெயிண்டிங்லாம் வரைகிறாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு இல்யூஷன் தான் இந்த பெயிண்டிங்லேயும் இருக்குது. அதனால தான் இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த சிரிப்பு லைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறோன்றதுக்கு ஏற்ற மாதிரியும் மாறுறதா சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங்கை இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னொரு விஷயமும் தெரியும். என்ன அப்படின்னா இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற பெண்ணுக்கு புருவமும் கிடையாது, கண்ணியமையும் இல்லை. எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுற டாவின்சி எப்படி ஒரு பெயிண்டிங்கில் அதுவும் ஒரு பெண்ணுக்கு இமையும் புருவமும் இல்லாமல் வரைஞ்சிருப்பாரு?
இதுக்கும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுலயும் மர்மம் இருக்கு, டாவின்சி இதை ஏதோ ஒரு காரணமாக தான் பண்ணியிருக்காருன்றாங்க. ஆனால் ரொம்ப பழைய பெயிண்டிங்னால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கிளீன் பண்ணும் போது அது அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதோட மட்டுமே நிக்கல, இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற மோனலிசாவோட கண்ணிலையும் சில சீக்ரெட் கோட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெயிண்டிங்கை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த கண்ணில் 72 இல்லை எல்வி அப்படிங்கிற எழுத்துக்கள் தெரிகிறதா சொல்கிறாங்க. இது ஒருவேளை அவர் ஏதோ ஒரு குறியீடாக வச்சு சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படின்னா கிளீன் பண்ணும் போதோ துடைக்கும் போதோ கீறல் விழுந்து அது எழுத்துக்களாக தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதிரி இந்த பெயிண்டிங்கில் மர்மங்கள் இருக்குது, சீக்ரெட் கோடை டாவின்சி கொடுத்துருக்காருன்னு பேசுகிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்றனால இன்னமும் நிறைய சர்ச்சையான கருத்துக்கள்லாம் இந்த பெயிண்டிங்கை சுற்றி வந்துட்டே தான் இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், டாவின்சி வெறும் ஆர்டிஸ்ட் மட்டுமே கிடையாது, அதையும் தாண்டி நிறைய திறமைகள் அவற்றை இருந்தது அப்படின்னு. அதில் ஒன்று தான், 1400-1500 இந்த காலகட்டங்கள்லேயே நிறைய மெஷின்ஸோட டிசைனை வந்து அவர் வரைஞ்சி வச்சுருந்தார். நிறைய மெஷின்ஸோட டிசைனை அவர் வரைஞ்சி வச்சுருந்தாலும் அதுக்குரிய மாடல் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிலாம் இல்லாத காலகட்டங்கள்லேயே நிறைய டிசைனை வந்து டாவின்சி கொடுத்துருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளைட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ளையிங் மிஷின் இல்லை ஹெலிகாப்டரோட டிசைனை வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மிலிட்ரி வெப்பன் வாரில் யூஸ் பண்ணுற மிஷின்லாம் கூட அவர் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தண்ணியில் இறங்குறதுக்காக யூஸ் பண்ணுற டைவிங் சூட்டையும் அப்போயே டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. இதெல்லாம் தாண்டி மனித ரூபத்தில் இருக்கிற ரோபோட் கூட அவரோட டிராயிங்கில் இருந்திருக்கு. நான் உங்களுக்கு சொன்னது வெறும் 4 உதாரணம் மட்டும்தான், ஆனால் இதெல்லாம் தாண்டி பெரிய லிஸ்ட்டே இருக்குது. டாவின்சி எந்த மாடலையும் உருவாக்காட்டினாலும் அவரோட டிசைன்ஸை மட்டும் வச்சு இப்போ சமீப காலமாக நிறைய மாடலை வந்து அவரோட டிசைன்லேருந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரி, இப்போது இந்த வீடியோவில் டாவின்சி பற்றி சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.